நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. Contact 3dselfie.com. கிட்னாப் பண்ணலாம் சொல்றீங்களா நீங்க? அது கைது கூட இல்ல. கிட்னாப் பண்ணாங்க எனக்கு வாரண்ட் இல்லாம. நீங்க போலீஸா இருந்தீங்கன்னா எனக்கு அங்க போலீஸ் வந்து ஆர்மி மாதிரியே கரப். மும்பைல வந்து தாவூத் இப்ராஹிம்க்கு பர்த்டேக்கு எவ்வளவு போலீஸ்காரங்க எல்லாம் போவாங்க ஒரு காலத்துல. நம்ம இதுல வந்து கொஞ்சம் டாக்டர்ட் வீடியோலாம் காமிக்கறாங்க. பிளாஸ்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கல. இப்போ எல்லாருக்கும் தெரியும் இம்ரான் கான் வந்து செலக்டட் பிரதமர். அவர் வந்து எலெக்டட் பிரதமர் கிடையாது. அவர் வந்து ஆர்மி செலக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இம்ரான் கானுக்கு சிவியர் கோகேன் அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் இர்ரேஷனலா ஆயிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா இம்ரான் கானுக்கும் ஆர்மிக்கும் ஒரு சண்டையும் கிடையாது. இருந்தாலும் இம்ரான் கானோட பாப்புலாரிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஆர்மிக்கு இப்போ தெரியும் இம்ரான் கானுக்கு அகேன்ஸ்டா பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. முதல் பிடிக்காதவா வந்து பேனசீர் புட்டோவா இருந்தா. ராணுவத்தோட ஒரு கைப்பாவை ஒரு கைப்பம்மா மாதிரி செயல்பட்டு இருக்காரு இம்ரான் கான். அப்படிதான் எடுத்துக்கணுமா? இப்ப வந்து யாரும் இம்ரான் கான் பத்தி எதுவுமே நல்லது சொல்றதுக்கு ரெடியா கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோடெஸ்ட் என்னங்கன்னா ஆர்மி ஸ்பான்சர்ட் ப்ரோடெஸ்ட். இந்த இம்ரான் கான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்மி ப்ரோடெஸ்டா இருக்கலாம். இன்டர்னலா வந்து பாகிஸ்தான்ல உள்நாட்டு போற வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுல வந்து டேஞ்சர் வந்து இந்தியாக்கு. ஐஎஸ்ஐக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு ஏதோ ஒரு மிலிட்ரி ப்ரொவகேஷன் கொடுக்கணும்ட்டு இம்ரான் கானுக்கும் இருக்கு, ஆர்மிக்கும் இருக்கு. இந்த மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு கண்டிப்பா இந்தியால ஏதோ டெரர் ஸ்ட்ரைக் ஆக போறது நம்பர் ஒன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாதுகாப்பு வல்லுநர் மலையாளிய திரு அபிஜித் ஐயர் மித்ரா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். Thank you for having me. இந்திய உள்நாட்டு விவகாரங்கள் பற்றி பல முறை பேசியிருக்கோம். நீங்க பல விஷயங்களை வந்து ஒரு ஆஸ் அ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பல விஷயங்கள் நீங்க ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள்களையும் குறிப்பா முன்னணி நியூஸ் டாக்ஸ்ல எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகிஸ்தானுக்கு உள்நாட்டுக்குள்ள சிக்கல்கள் வந்து உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் பரவி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சிந்து மாகாணத்துடைய ஒரு காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் இடையே வந்து ஒரு ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன மாதிரி கள நிலவரம் வந்து இப்போ பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு சார்? ஸோ இதுல வந்து ரெண்டு ஸ்டோரி இருக்கு. ஒன்னு வந்து மைக்ரோல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த அரெஸ்ட் என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு, அதை வந்து ஒரு பெரிய கான்டெக்ட்ல போடுறதுக்கு என்ன நடக்கிறதுன்ட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யார அரெஸ்ட் பண்ணல, கிட்னாப் பண்ணாங்க, சொன்னாமக்கு இல்லாம தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து ஒரு புலீஸ்ல ஒரு பெரிய அதிகாரி. அது வேற வந்து எதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னா அது மரியம் நவாஸ், நவாஸ் ஷெரீஃப், முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது முதல் தடவை கிடையாது. எப்போ ஆர்மியோ ரேஞ்சர்ஸ் ஒரு பாராமிலிட்டரி இருக்கு, நம்ம பிஎஸ்எஃப் மாதிரி, பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் மாதிரி. இது முதல் தடவை இல்லை எப்போ ஆர்மி வந்து ஒரு போலீஸ் ஆபீசரை கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கு. நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க? அது கைது கூட இல்ல. கிட்னாப் பண்ணாங்க எனக்கு வாரண்ட் இல்லாம, ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணாம அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. யார்ட்டையும் சொல்லாம, வீட்டுக்கு வராம அப்படியே தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்னாப் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணல, கிட்னாப் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல முதல் தடவை கிடையாது, இது நிறையவே தடவை ஆயிருக்கு. திஸ் இஸ் அபவுட் த சிக்ஸ்த், ஆறாவதோ ஏழாவது தடவை இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரோட கிட்னாப்பிங் ஆர்மி பண்ணிருக்கு.
இப்ப ஆர்மி எதுக்கு இந்த மாதிரி பண்ணும்னா, நார்மலி ஒன்னு வந்து நீங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் பயப்படுத்துறது. நீங்க புலீஸா இருந்தீங்கன்னா, எனக்கு அங்க புலீஸ் வந்து ஆர்மி மாதிரியே கரப்ட். இஷ்யூ என்னன்னா, லோக்கலைஸ்ட் கிரைம் இருக்குல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலயோ டெல்லியிலயோ பெங்காலியோ எங்க பார்டர் ஸ்டேட்ல எங்க இருந்தாலும் எப்பவுமே யாரு ஸ்மக்லிங் பண்றாங்களோ, சே ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்றாங்களோ, அவங்க தான் எப்பவுமே ஆர்ம் ஸ்மக்லிங்கோ ஹியூமன் ஸ்மக்லிங்கும் பண்ணுவாங்க. எனக்கு கிரைம் இஸ் ஃபஞ்சிபிள் வந்து எனக்கு தமிழ்ல சொல்றது தெரியாது. எனக்கு நீங்க வந்து ஒரு டைப் ஸ்மக்லிங் பண்ணீங்கன்னா மிச்சம் எல்லா டைப்பும் ஸ்மக்லிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால புலீஸ்க்கும் அங்க ஸ்மக்லர்ஸுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு. சோ அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா மும்பைலயே பாத்துக்கோங்களேன், மும்பைல வந்து தாவூத் இப்ராஹிம்க்கு பர்த்டேக்கு எவ்வளவு புலீஸ்காரங்க எல்லாம் போவாங்க ஒரு காலத்துல, பர்த்டேக்கு பர்த்டே போட்டோலாம் இருக்கு. அந்த மாதிரி நிறையவே நடக்கும். ஸோ இது வந்து உண்மையா ஒரு அண்ட் இந்த வழியா தான், எப்படி தாவூத் இப்ராஹிம் ஸ்மக்லர், எனக்கு அவர் வழியா தான் அந்த பாம்பே பிளாஸ்டுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்தது இல்லையா, இவங்க வழியா தான் இந்த ஸ்மக்லர்ஸ் வழியா தான் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ராவும் அங்க என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புலீஸ்காரருக்கு லா அண்ட் ஆர்டர்னால புடிச்சிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்களா, இல்ல மரியம் நவாஸ் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்காக எடுத்துட்டு போயிருக்காங்களா, மரியம் நவாஸோட ஹஸ்பண்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால எடுத்துட்டு போயிருக்காங்களான்ட்டு இன்னுமே தெரியாது. எதுக்குன்ட்டு இது நடந்திருக்குன்ட்டு இது தெரியறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும். இந்தியால வந்து என்ன ஆகும்னா, புலீஸ் உங்களை பிடிச்சதுன்னா யார் பிடிச்சாங்களோ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார கொண்டே வந்து ஆகணும். அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. சாட்டர்டே வந்து கோர்ட்டு ஷட்டா இருக்கிறதுனால அதனால ஃப்ரைடே நைட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் சாட்டர்டே சண்டே 48 மணி நேரம் உங்களை கஸ்டடியில் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளார ஏதோ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். அங்கே வந்து ஆர்மி எடுத்துட்டு போனுச்சுன்னா, வாரண்ட் கொடுத்தாங்கன்னா, ஃபேமிலி கிட்ட சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு டைம் பீரியடுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு கொண்டு வர விரும்பவும் இல்லை. அதனால கிட்னாப் பண்ணு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, புலீஸ் வந்து ரொம்ப அஜிடேட் ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்லோகன்லாம் போட்டிருக்காங்க, அடி உத குத்து தான் நடந்திருக்கு, குத்து அடி உத தான் நடந்திருக்கு. நம்ம இதுல வந்து கொஞ்சம் டாக்டர்ட் வீடியோலாம் காமிக்கிறாங்க, பிளாஸ்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் நடக்கல, அதெல்லாம் நடக்கல. நான் வந்து கராச்சியில எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசியிருக்கேன், அவங்க சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல அந்த மாதிரி, ரைட்டா? ஸோ அதெல்லாம் நடக்கல. இப்போ இது வந்து ஒரு மேக்ரோ கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் இம்ரான் கான் வந்து செலக்டட் பிரதமர், அவர் வந்து எலெக்டட் பிரதமர் கிடையாது, அவர் வந்து ஆர்மி செலக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல எப்படி பேலட் பாக்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணுவாங்கல்ல ஒரு காலத்துல, பேப்பர் பேலட் இருக்கும் போது அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டு இவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை அந்த ஆளுக்கு என்னன்னா, அது ரொம்ப ஹெவி கோகைன் அடிக்ட். அது நீங்க பாகிஸ்தான்ல நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டினரியா ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, கராச்சி ஹை சொசைட்டியோ இஸ்லாமாபாத் ஹை சொசைட்டியில எப்படி நம்ம கல்யாணத்துல வந்து மிட்டாயி மிக்சர் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல, ஸ்வீட் ஹல்வா, பாதாம் ஹல்வா, லட்டுலாம், அந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மவுண்டில் கோகேன் கொண்டு வருவாங்க, எல்லாருக்கும் கோகேன் ஸ்னார்ட் பண்ணோன்ட்டு. எனக்கு அங்க வந்து ஆல்கஹால் கிடைக்காது இல்லையா, ஸோ ஆல்கஹால் கிடைக்காததுனால இஸ்லாமிய கண்ட்ரிலாம் தண்ணி போட முடியாது. ஸோ தண்ணி போடக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு கோகேன் போடுவாங்க நிறைய பேர், கோகேன் அங்கே வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இம்ரான் கானுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட முன்னாள் பொண்டாட்டி ரஹம் கானும் சொல்லியிருக்காங்க, இது ட்விட்டரில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, 3 தடவை சொல்லியிருக்காங்க இம்ரான் கானுக்கு சிவியர் கோகேன் அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இர்ரேஷ்னலாக ஆகிட்டு இருக்காரு, ஸ்லோவாக ஜாஸ்தி இரேஷனல் ஆகிட்டு இருக்காரு. ஆர்மிக்கும் சரியாக இது நடக்கலை. முதல்ல என்ன ஆகும்னா, எப்பவுமே ஆர்மி வந்து ஒரு பிரதமரை சபோட்டாஜ் பண்ணோன்ட்டு பார்ப்பாங்க, அதனால சண்டை நடக்கும், அதனால ஆர்மி வந்து கூ பண்ணிட்டோ ஏதோ ரேலி பண்ணிட்டோ அந்த பிரதமரை எடுத்துரும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இம்ரான் கான்க்கும் ஆர்மிக்கும் ஒரு சண்டையும் கிடையாது, இருந்தாலும் இம்ரான் கானோட பாப்புலாரிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ ஆர்மி என்ன பண்ண பார்க்குறதுன்னா, வேற ஏதோ டைப்ல ஏதோ யாரோ புதுசாக கொண்டு வரலாமா அந்த பார்ட்டிக்குள்ளாரியே, இல்லைன்னா அவரோட ஆப்போசிஷன் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாமான்ட்டு. இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மியும் புலீஸும் பிலாவல் புட்டோ, பெனசீர் புட்டோட பையனை ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து
உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இது எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்டிங்கா இது ஒரு டீடைல். ஏன்னா ஆர்மிக்கு இப்போ நவாஸ் ஷெரீஃப் பிடிக்காது. ஆர்மிக்கு இப்போ தெரியும் இம்ரான் கான்க்கு அகேன்ஸ்டா பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. முதல் பிடிக்காதவா வந்து பேனசீர் புட்டோவா இருந்தா அவளை கொல்லி போட்டுட்டாங்க இவங்க. பிலாவல் புட்டோ அவங்களோட புது பப்பெட்டா, பப்பெட்டா என்ன சொல்றது தமிழ்ல, அதுவா பயன்படுத்துறாங்க. அண்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிலாவல் புட்டோக்கு தானோட அப்பா ஜர்தாரி, பேனசீரோட ஹஸ்பண்ட் ஜர்தாரி கிட்ட ரொம்ப பயம். பிலாவல் புட்டோக்கு ஒரு பிலீஃப் தட் அவரோட அப்பாவே அவரை கொல்ல பாக்குறாரு. சோ பிலாவலுக்கும் ஜர்தாரிக்கும் தனித்தனி வீட்டுல இருக்காங்க, ஒரு ஆள் இன்னொட்டு பேசாத அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இவங்க வந்து பிலாவல் புட்டோவை ஜர்தாரிக்கு அகேன்ஸ்டா மரியம் நவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நவாஸ் ஷெரீஃப்க்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ண முடியும், இம்ரான் கான்க்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் பிலாவல் புட்டோவை பாருங்க, அங்கதான் ஃபியூச்சர் நடக்க போகுது. இல்ல அப்பனா இப்ப நீங்க சொல்றத அடிப்படை வச்சு பாக்கும்போது ராணுவத்துக்கும் இம்ரான் கானுக்கும் எதுவும் பெரிய நெருக்கடி இல்ல, பெரிய ஃபைட் எதுவும் இல்ல அப்படின்னா ராணுவத்தோட ஒரு கைப்பாவை ஒரு கை பொம்மை மாதிரி செயல்பட்டு இருக்காரு இம்ரான் கான், அப்படிதான் எடுத்துக்கணுமா? ஃபைட் கிடையாது. ஏன்னாக்கா ஆர்மிக்கும் தெரியும் அவங்க வந்து ஒரு அன்பாப்புலர் லீடர். நீங்க பாத்தீங்கன்னா இம்ரான் கான் எலெக்ஷன் ஆகும்போது இம்ரான் கானோட பாப்புலாரிட்டி செமையா இருந்தது, எல்லாரும் இம்ரான் கான் இம்ரான் கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து யாரும் இம்ரான் கான் பத்தி எதுவுமே நல்லது சொல்றதுக்கு ரெடியா கிடையாது. ஜெயிக்க வச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எகென்ஸ்டா தான் போகும், அப்போனா பப்ளிக் ரிவோல்ட் ஆயிடும், ஆளுங்கள்லாம் ரோட்ல வந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சோ அது நடக்காம எப்படி ஸ்மூதா பண்ண முடியும்? இம்ரான் கான் வந்து நைட்ல ஒரு கோகைன் ஓவர் டோஸ்னால சாவ வச்சுட்டு அவரோட பார்ட்டியில வேற யாரும் கொண்டு வர முடியுமா? எனக்கு பிரச்சனை என்னன்னா இம்ரான் கானோட ஃபுல் பார்ட்டியே வந்து அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. எனக்கு யாரும் இம்ரான்க்கு எகென்ஸ்டா பேச முடியாது. இம்ரான்க்கு எகென்ஸ்டா பேச முடியாதுன்னா கிரெடிபிலிட்டி கிடையாது, அதனால உங்களை ஜெயிக்கவும் வைக்க முடியாது. அதனால இப்ப மூணாவது பார்ட்டி இப்போ தேடிட்டு இருக்காங்க, விச் பிகம்ஸ் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, புட்டோ பார்ட்டி. ஓகே சார், ஆனா இப்போ நமக்கு வந்து கிடைச்ச நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து இம்ரான் கான் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் நீடிக்கும் நினைக்கிறீங்க? இந்த ப்ரொடெஸ்டுக்கான வலியுறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும் நினைக்கிறீங்களா சார்? இந்த ப்ரோடெஸ்ட் பாருங்க நடந்துட்டே இருக்கும். இந்த ப்ரோடெஸ்ட் எல்லாம் எப்பவுமே ப்ரோடெஸ்ட் வந்து பாகிஸ்தான்ல இந்தியா மாதிரி, இந்தியாலயே பாத்துக்கோங்களேன், நம்ம வந்து நல்ல ஒரு 40-50 லட்சம் இருந்தா உங்ககிட்ட ஈஸியா ஒரு நல்ல ப்ரோடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாகிஸ்தான்லயும் அந்த மாதிரி காசு இருந்தா நீங்க வந்து ப்ரோடெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல மெயின் என்னன்னா பாகிஸ்தான்ல ப்ரோடெஸ்ட் அனலைஸ் பண்ணும் போது யாருக்கு சப்போர்ட்டா வராங்கன்ட்டு பார்க்க கூடாது, யாருக்கு ஆப்போசிஷனா எதிரியா வராங்களோ அந்த ப்ரோடெஸ்ட் அப்பதான் பாக்கணும். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நவாஸ் ஷெரீப் பிரதமரா இருக்கும் போது அவருக்கு எகென்ஸ்டா அந்த மௌலானா எல்லாம் ஒரு பெரிய ரேலி போட்டாங்களே? சோ அந்த மாதிரி நீங்க பாக்கணும். எனக்கு சில ப்ரோடெஸ்ட் எல்லாம் ஆர்மி ஸ்பான்சர்ட் கிடையாது, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோடெஸ்ட் என்னங்கன்னா ஆர்மி ஸ்பான்சர்ட் ப்ரோடெஸ்ட். இந்த இம்ரான் கான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்மி ப்ரோடெஸ்டா இருக்கலாம், பட் த பாயிண்ட் இஸ் ஆர்மிக்கும் தெரியும் இம்ரான் கானோட பாப்புலாரிட்டி இப்போ ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் சொல்றா இந்த ஆளு வந்து கொஞ்சம் லூஸ் தான், போய் தான் ஆகணும். இன்டர்னலா வந்து பாகிஸ்தான்ல உள்நாட்டு போற வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு வகையில ராணுவம் வந்து இன்னும் இம்ரான் கானை விட்டுக்க கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இம்ரான் கானை எதிராக மக்கள் மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னும் போது போர் பதற்றம் வருமா உள்நாட்டுக்குள்ள, அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு நான் என்ன பாக்குறேன்னா அதுல வந்து டேஞ்சர் வந்து இந்தியாக்கு. எப்பவுமே இதுல என்ன ஆகும்னா ஒரு பிரதமர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாருன்னா அவரும் ஆர்மி, அதுவும் ஆர்மிக்கு பிடிக்காது. ஒரு பிரதமர் வந்து அன்பாப்புலர் ஆயிட்டாருன்னா ஜனங்களுக்கு பிடிக்கலன்னா ஆர்மிக்கு பிரச்சனை, எனக்கு அவங்க தான் அந்த பிரதமரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு கேஸ்லையும் என்ன ஆகும்னா இந்தியாவில் ஏதோ ஒரு பெரிய பாம்பு வைப்பாங்க. எனக்கு அது ஆச்சுன்னா இந்தியா வந்து ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும், அப்போ வந்து சொல்லலாம் பாகிஸ்தான்லாம் ஒன்று, நம்ம எல்லாரையும் ஒரு தேசம் ஒரு ஜனங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியாவை இந்தியாக்கு அகேன்ஸ்டாக பேசணும்ன்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டெரரிசமோட டேஞ்சர் தான் இது. இதில் எனக்கு பயம்னா பாகிஸ்தானுக்கு என்ன ஆகுதுன்ட்டு எனக்கு ஐ டோன்ட் கேர். கெடுத்து குட்டிச்சவரானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது பாகிஸ்தான். எனக்கு பிரச்சனை என்னன்னா இந்தியாவில் என்ன பண்ண போறாங்க. இப்போ எனக்கு ஐஎஸ்ஐக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போ இந்தியாவுக்கு ஏதோ ஒரு மிலிட்ரி ப்ரொவகேஷன் கொடுக்கணும்ட்டு இம்ரான் கானுக்கும் இருக்கு, ஆர்மிக்கும் இருக்கு. இந்த மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணணும் கண்ட்ரியை யூனிஃபை பண்றதுக்குன்ட்டு
அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்தியாவுக்கு தான் வந்து இந்தியாவுக்கு தான் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்தியா பத்தி தான் நம்ம கவலைப்படணும் அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப உதாரணத்துக்கு இந்த பாகிஸ்தான் உள்நாட்டு விவகாரங்கள சீனா தலையிடுமா அல்லது அமெரிக்கா தலையிடுமா? ஏன்னா இப்ப அமெரிக்கா எலெக்ஷன் வருது. சோ இந்த நேரத்தில் இது நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு சார். சோ இதுல என்ன பிரச்சனைனா சில சமயம் பாகிஸ்தான் யோசிக்கும் யோசிக்காது என்ன பண்ணும்ட்டு. ரைட்டா, சிலது வந்து நல்ல யோசிச்சு பண்ணும். எப்படி 65 வார்ல யோசிச்சு உள்ளார தீவிரவாதிங்க அமைச்சாங்கல்ல காஷ்மீருக்குள்ளார, இல்லைன்னா பார்லிமெண்ட் அட்டாக்கும் போது யோசிச்சு பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணும் யோசிச்சு பண்ணாங்க. சில சமயம் நெசசிட்டினால பண்ணுவாங்க. இது எப்படின்னா நம்ம வந்து சாப்பிடுற மாதிரி, ரைட்டா, வேணுன்ற போது நம்ம வந்து சரவணா பவன்ல போய் தோசை சாப்பிடுவோம், இல்லைன்னா தேவை இருக்கும் போது ஐயோ பசிக்கிறதுடா ஏதோ சாப்பிடணுமேன்ட்டு வீட்டுல கள்ளு தோசை பண்ணி சாப்பிட வேண்டியது. இது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டெரரிசம் தோசை மாதிரி. எப்போ ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்ல ஒரு கிரன்ச்சியா பேப்பர் ரோஸ்ட் தோசை சாப்பிடணுமா, அந்த மாதிரி நல்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணுமா இந்தியால, இல்லைன்னா பசிக்கிறது பண்ணிதான் ஆகணும். ஸோ இது வந்து அவங்க பேனிக்ல போயிருக்காங்க, எமர்ஜென்சியில் பண்ணியிருக்காங்க, வீட்டில் வந்து நெருப்புல கொளுத்திட்டு இருக்கு. ஸோ ஏதோ பண்ணி தான் ஆகணும்ட்டு சொல்லிட்டு ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ணலாம், அது வந்து நல்ல பிளானா கிடையாது. பிளான் இல்லாம பண்ணாங்கன்னா சைனா அதுல தலையிடறதுக்கு சான்ஸ் கிடையாது. சைனா எனிவே தலையிடாது. சைனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தா சைனா அதுல மிலிட்டரிலி தலையிடாது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அவ்வளவுதான். அமெரிக்காவும் தலையிடறதுக்கு சான்ஸ் இல்லை. சரி சார், இப்போ ஒருவேளை அந்த போர் பதற்றம் அல்லது உள்நாட்டுக்குள்ள சிக்கல் வந்து தணிவதற்கான வாய்ப்பு எப்படி அமையும் நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி வந்து தணிவதற்கான வாய்ப்பு நினைக்கிறீங்க, இல்ல யாரால தனியப்படுத்தப்படும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இங்கல இருந்து என்ன நடக்க போறதுன்ட்டு யாருக்கும் சொல்ல முடியாது. எனக்கு இங்க என்ன நடக்க போறதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இறந்து போயிருக்காங்க, 5 உயிர் பலி நடந்திருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் நிச்சயமா மக்கள் மனசுலயும் இல்ல உலக நாடுகள் மத்தியிலேயே ஒரு கவனம் பெறும் தானே? அது இருக்கும். எனக்கு சி இது வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சாகணும் இல்லையா, யார் என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க பிளாஸ்ட் நடக்கும். சிலது வந்து பிளாஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அது ஃபெயில் ஆயிடுதுன்னா ஒண்ணுமே நடக்காது. புல்வாமால நடந்ததுன்னா நம்ம பெருசா பாலாகோட் மாதிரி நடக்கும். ஸோ இப்போதைக்கு அது ஆகிறதுக்கு அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம என்ன பார்க்கணும்னா ஒன்று கண்டிப்பா இந்தியால ஏதோ டெரர் ஸ்ட்ரைக் ஆக போறது நம்பர் ஒன். அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்ட்டு பார்த்துட்டு இருக்கணும். எவ்வளவு பேர் சாவறாங்களோ அதை எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ, இல்லைன்னா அட்டாக் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியுமோன்ட்டு அதுதான் பார்த்துட்டு இருக்கணும் இப்போதைக்கு. ஓகே சார், இப்போ இந்தியா வந்து இந்த விஷயத்தை எப்படி கையாளணும், எப்படி தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியன் ஆர்மியோ அல்லது இந்தியன் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ இதுல பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாமோ ரொம்ப கம்மி. பாகிஸ்தான் வந்து என்னெல்லாம் ஏஜென்ட்ஸ் இங்கே வச்சிருக்காங்களோ அவங்களை எப்பவுமே இது பண்ண மாட்டாங்க, பிட்ரே பண்ண மாட்டாங்க. நீங்க பாத்துக்கோங்க, இங்க வந்து யார் எது பண்ணாலும் உடனே அந்த ராணா ஆயூபும் அந்த ஸ்க்ரோலும் வயரும் ஏதோ அந்த ஆள் வந்து ஒரு சூயிசைட் பெல்ட் போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளார போயிட்டும் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணா சொல்லுவாங்க ஐயோ பாவம், அதுக்கு வந்து அது ஹெட் அதோட அப்பா வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தது, அதை வந்து ஆர்மி ஆள் பலாருன்ட்டு அடிச்சான், அதனால அது இந்த மாதிரி பண்ணுது, அது ரொம்ப பருதாவும் பாவம், நம்ம ரொம்ப பாவம் படணும். அந்த பாம்பு வெடிக்கலன்னா சொல்லுவாங்க ஐயோ அவன் வந்து அது உண்மையான பாம்பு கிடையாது, அது ஒரு பிளே ஸ்டோர்ல போயிட்டு அது வந்து ஒரு பொம்மை பாம்பா போட்டுட்டு ட்ரை பண்ண பார்த்தது. ஸோ இன்டெலெக்சுவல் சப்போர்ட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் ரியல் சப்போர்ட்டும் இருக்கும். எனக்கு இந்த லாயர்ஸ்லாம் இந்த பிரசாந்த் பூஷன் மாதிரி லாயர்ஸ்லாம் வந்து போய் அதை டிஃபெண்ட் பண்ணும் உடனே, ரைட்டா. அண்ட் ஜட்ஜுக்கும் பயம், ஏன்னா இந்த ஜட்ஜு வந்து இவங்க சொல்றது பண்ணலன்னா ஜட்ஜு பத்தி கண்ணாப்பின்னான்ட்டு ஆர்டிக்கல்லாம் எழுதும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஈகோ சிஸ்டமே இருக்கு பாகிஸ்தான் கிங். இந்தியாவுக்கு ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாகிஸ்தான்ல ஒரு ஈகோ சிஸ்டமும் கிடையாது, நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்ம எல்லாருக்கும் அங்க கை வாரி விட்டுரும். நீங்க பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் முதல்ல வந்து என்ன பண்ணாருன்னா எல்லாம் ரா ஆசெட்ஸ் இருந்தாங்க பாருங்க அங்க எல்லாரையும் வித்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய குஜராத் திருப்பி அதே பண்ணாரு. அதுக்கப்புறம் மோடி வந்த பிறகு தோவல் பலோச்சிஸ்தான் இன்சர்ஜென்சி, சிதம்பரம் தான் அந்த பலோச்சிஸ்தான் இன்சர்ஜென்சி, அந்த பலோச் தீவிரவாதிகள்லாம் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல பாகிஸ்தானை போட்டு எரிஞ்சு தள்ளுன்ட்டு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு இருந்தாரு.
தோவல் வந்த உடனே அதுவும் நிறுத்திட்டாரு. ஸோ யாருக்கும் நம்ம நம்ம இப்போ போய் சொன்னா மச்சா நீ வந்து எனக்கு வேலை செய்யடா கண்ணான்ட்டு சொன்னோன்னா யாரும் கேட்க போல. எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, யோ நீ மூணு தடவை கை வாரி விட்டுருக்க, உனக்கு என்னைய தகுதி இருக்கு என்னை கேட்கறதுக்கு, உன்னைய நம்பி யார் யார் வீட்டு செல்லும் இது. ஸோ யாரும் பண்ண போறது இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். பாகிஸ்தான் உள்நாட்டு விஷயங்களும் சரி, இந்தியா எப்படி தன்னோட டிஃபென்ஸை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், இந்தியா எப்படி தன்னோட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான நேரத்திலும் டெல்லியில் இருந்து உங்களுடைய பார்வையினை எங்களுக்காக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் சிறப்பு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.